வணக்கம். இந்த வீடியோ பதிவு மூலம் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்துக்கான கற்றல் விளைவுகளை வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு பாடத்துக்கான கற்றல் விளைவுகள், அதாவது வந்து அதுக்கான ஃபார்மேட் வந்து பார்த்தோன்னா இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. வரிசை எண், மாணவர் பெயர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இப்போ 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பாடத்தில் வந்து பார்த்தோன்னா முதல் உளவு போரின் வெடிப்பு மற்றும் அதனுடைய விளைவுகள். ஸோ இதில் என்ன மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா கற்றல் விளைவுகளை அறிந்து கொண்டான்னா, 19ஆம் நூற்றாண்டின் காலனி ஆதிக்கத்திலும் போட்டி மற்றும் வல்லரசு நாடுகளுடைய ஏற்படுத்திய மோதல்களை அறிந்து கொள்ளுதல், இது முதல் வகையான கற்றல் விளைவுகள். இரண்டாவது வகையான கற்றல் விளைவுனா உலகப் போருக்கான காரணங்கள் மற்றும் போரின் போக்கை மற்றும் விளைவுகளை தெரிந்து கொண்டனர், இது இரண்டாவது வகையான கற்றல் விளைவுகள். மூணாவது பாரிஸ் சமதி மாநாடு மற்றும் வெர்சைஸ் உடன்படிக்கையினை குறித்து அறிந்து கொள்ளுதல். அடுத்தது வந்து பார்த்தோன்னா பன்னாட்டு சங்கத்தினுடைய தோற்றம் மற்றும் செயல்பாடுகளை பற்றி தெரிந்து கொள்ளுதல். ஸோ இந்த நான்கு விதமான கற்றல் விளைவுகள் வந்து பார்த்தோன்னா முதல் உலகப் போரின் வெடிப்புகள் மற்றும் அதனுடைய விளைவுகளில் வந்து பார்த்தோன்னா மாணவன் அறிந்து கொண்டான். அப்போ இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு பாடத்துக்கு வந்து பார்த்தோன்னா அவனுடைய கற்றல் விளைவுகள் வந்து அறிந்திருப்பான். இரண்டாம் உலகப் போர் மற்றும் வந்து பார்த்தோன்னா இரு உலகப் போருக்கிடையே உலகம். ஸோ இதுக்கான வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு இதிலையும் ஃபார்மேட் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா எளிமையாக ஸோ ஒவ்வொரு பாடத்துக்கான கற்றல் விளைவுகள் வந்து மாணவன் அறிந்து கொண்டனா என்ற மூலமாக வந்து பார்த்தோன்னா நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட்டு வந்து பார்த்தோன்னா எப்படி டவுன்லோட் செய்யலைன்னா இந்த வீடியோனுடைய கீழே வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுத்துருக்குறேன். ஸோ அது மூலிமா வந்து பார்த்தோன்னா இந்த கற்றல் விளைவுகளுடைய ஃபார்மேட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டீச்சர்ஸும் வந்து பார்த்தோன்னா அந்த பாடம் எடுக்கிற போது ஸோ அந்த கற்றல் விளைவுகள் வந்து மாணவர் வந்து அறிந்து கொண்டானா என்று வந்து இது மூலிமா வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு ரெக்கார்டு வந்து அவனுக்கு வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு பாடத்துக்கான பார்த்தீங்கன்னா இந்திய வேளாண்மை. ஸோ இந்திய வேளாண்மையில் வந்து பார்த்தோன்னா இந்தியாவுடைய மண் வகையில் வந்து தன்மை மற்றும் பரவலை வந்து அறிவி பெற்றிருக்கிறார். அதுக்கப்புறம் நீர்மாசன முறைகளை வந்து தெரிந்துக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மேலாண்மையை நிர்ணயிக்கும் காரணிகளை பற்றி தெரிந்து கொள்ளுதல். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஸோ வேளாண்மைனா வேளாண்மை ரிலேட்டடாக அவன் என்ன கற்றல் விளைவுகள் அறிந்து கொண்டான். அது மட்டும் இல்லாமல் இந்திய வளங்கள்னா வளங்களை பற்றி என்ன கற்றல் விளைவுகளை அறிந்து கொண்டான். அது மட்டும் இல்லாமல் இந்திய மக்கள் தொகை மற்றும் போக்குவரத்து தொடர்புலேருந்து என்ன கற்றல் விளைவுகள் தெரிந்து கொண்டான். ஸோ ஒவ்வொரு பாடத்துக்கான மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா கற்றல் விளைவுகள் நம்ம ஏற்கனவே நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதுவோம். கற்றல் விளைவுகள் அது மட்டும் இல்லாமல் கற்றலின் நோக்கங்கள் வந்து எழுதுவோம். ஸோ கற்றல் நோக்கம் வேறு, கற்றல் விளைவுகள் வேறு. மாணவர் வந்து பாடத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா என்ன வந்து நம்ம சொல்ல போகிறோமோ அதை கற்றல் நோக்கங்கள், பாடத்துக்கு பிறகு வந்து அவன் என்ன அறிந்து கொண்டானோ அதை கற்றல் விளைவுகள். ஸோ அது வந்து பார்த்தோன்னா இந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ஒவ்வொரு மாணவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா தனித்தனியாக வந்து அந்த கற்றல் அடைவு திறனை வந்து நம்ம பதிவு செய்ய முடியும். ஸோ இது போன்ற அடுத்தடுத்த வீடியோ பக்கம் நம்ம டீச்சர்ஸ் ஐடிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணால் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நன்றி.